வணக்கம், வெல்கம் டு ஆதி ஸ்டென்ஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல்னே சொல்லலாம். அதுவும் முக்கியமாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே உபயோகமான ஒரு தகவல் தான் நாம் கேட்க போகிறோம். வாங்க, கேட் 2021. ஆமாங்க, கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். இந்த கேட் எக்ஸாம் கடந்த வருஷத்தோட இந்த 2021 நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாகவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைய போகுது. ஸோ இந்த கேட் எக்ஸாமில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, எப்போது இது ஆன்லைனில் அவைலபிள், எப்போது எக்ஸாம்ஸ், அந்த மாதிரியான டீடைலிங் வியூஸ் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த எக்ஸாம் எழுதுறதுனால என்ன ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ். ஆமாங்க, நம்மளோட போஸ்ட் கிராஜுவேட் இன் ஐஐடி, அதுக்கப்புறமா ஐஐஎஸ்சி, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், இந்த மாதிரியான பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில், என்ஐடிஸ் அந்த மாதிரியான பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுறதுக்கு கேட் எக்ஸாமோடைய ஸ்கோர் முக்கியமான பங்கு வகிக்குது. அதே மாதிரி ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் கூட இப்போது ஸ்கோர் வந்து எதிர்பார்க்குறாங்க. அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸில், ஜெர்மனி யூனிவர்சிட்டிஸ், ஈவன் சிங்கப்பூர் யூனிவர்சிட்டிஸில் கூட இந்த கேட் எக்ஸாமோட ஸ்கோரை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து அட்மிஷன் நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ், ஆமாங்க, பப்ளிக் செக்டாரும் சரி ப்ரைவேட் செக்டார்லேயும் சரி, இந்த கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வச்சு கூட நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே கிடைக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெல், ONGC இந்த மாதிரியான கவர்மெண்ட் செக்டார்ஸில் நிச்சயமாக அந்த கேட்டோட மார்க்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஆமாங்க, இந்த கேட் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, ஈஸியாக நீங்கள் கிராக் அவுட் பண்ணிடலாம். ஆமாங்க, ஐஏஎஸ் எக்ஸாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா 80-90% வரைக்கும் சப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த ஐஏஎஸ் எக்ஸாமில் கவர் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் கேட் எக்ஸாம் வந்து ரொம்ப பாடுபட்டு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக பாஸ் அவுட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். சரி, இப்போது என்னென்ன சேஞ்சஸ் இந்த 2021 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, முதலெல்லாம் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த எக்ஸாமை அட்டன் பண்ண முடியும். ஆனால் இந்த 2021 பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர் படிக்கிற பசங்களும் வந்து இந்த எக்ஸாமை எழுதலாம். இதுதான் பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் ரெண்டு வாட்டி அட்டன் பண்ணலாம். ஆமாங்க, சப்போஸ் நீங்கள் தேர்ட் இயரில் இதை அட்டன் பண்ணி நல்ல ஸ்கோர் உங்களால் இது பண்ண முடியலனாலும், ஸோ அது ஒரு பேஸாக வச்சு அடுத்த வாட்டி நீங்கள் அந்த எக்ஸாமை ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல தரோ ஃபீச்சர்ஸ் தெரியும் இல்லையா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போஸ் தேர்ட் இயர்லேயே வந்து இது நல்ல ஸ்கோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 70-80% ஆஃப் தி இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் வந்து தேர்ட் இயர்லேயே நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 2004 2011 வரைக்கும் வந்து தேர்ட் இயர்ஸும் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் மாற்றிட்டாங்க. அந்த அதே சேம் ஃபீச்சரை இப்போ கொண்டு வந்திருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேப்பர் எழுதலாம். ஆமாங்க, முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர், அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தாங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓரியன்டாக தான் வந்து ஒரு பேப்பரை எழுத முடியும். ஆனால் இப்போ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பற்றி கூட எழுதலாம். ஸோ ஒரு கேண்டிடேட் ரெண்டு பேப்பர்ஸ் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் கூட எடுத்து எழுதலாம். அதே மாதிரி இசிஇ அந்த மாதிரி இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டு பேப்பர்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெயினான ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 25 பேப்பர்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதில் நம்ம சூஸ் பண்ணி எழுதுகிறோம். இப்போ வந்து ரெண்டு சப்ஜெக்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. அது என்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஹியூமானிட்டிஸ் அண்ட் சோஷியல் ஸ்டடீஸ். இது ரெண்டு தான் புதுசாக கொண்டு வந்திருக்க பேப்பர். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், சிவிலுக்கு வந்து மெயினாக வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ் எடுத்திங்கன்னா நிச்சயமாக பொல்யூஷன் கண்ட்ரோலில் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இது மெயினாக இந்த எக்ஸாம்ஸ்லாம் ஃபீச்சர்ஸ்லாம் எது கொண்டு வந்திருக்காங்கன்னா முக்கியமாக பப்ளிக் செக்டரில் வந்து மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட்ஸ்லேயே வந்து மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. முதல்லலாம் வந்து ரெண்டு நாள் மட்டும்தான் நடக்கும், சாட்டர்டே சண்டே, அந்த
மாதிரி 4 days இந்த எக்ஸாம்ஸ் நடக்கும். இப்போ வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படின்னு 6 நாட்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸை நடத்த போகிறாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா February 5, 6, 7, 2021 அதுக்கப்புறமா 12, 13, 14 February 12, 13, 14, 2021 6 நாட்கள் இந்த எக்ஸாம் நடக்க போகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் September 14th September 30 அவைலபிள். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்பவே காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இவ்வளோ சாலியன் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, இவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா நிச்சயமாக வெளியே வரும்போது ரொம்பவே காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் உங்களோட ஹார்ட் ஒர்க் நிச்சயமாக தேவைப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேட் எக்ஸாம் எழுதுனா நீங்கள் வந்து ரிசர்ச் ஃபெலோஷிப்லேயும் போகலாம், அதாவது JRF, SRF இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து கேட் எக்ஸாமுக்கு நல்ல ஸ்கோர் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நல்ல நல்ல தகவலோட ஆதி ஸ்ட்ரென்த்ஸ், இது ஆதி ஸ்ட்ரென்த் சம்திங் டிஃப்ரெண்ட் லுக் ஃபார்வர்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள். எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கேட் எக்ஸாம் எழுதுகிற எல்லா பசங்களுக்கும் ஆல் த வெரி பெஸ்ட்.